बुद्ध्वा सपर्ययम् सर्वम् बोध्याभावाद्भवच्चिदः यस्यावबोधो विश्रान्तः स शान्तिः शान्तये स्तुवः। ओम ह्रां ह्रीं ह्रूं ह्रौं रः अस्यावस श्री शांतिनाथ तंकलाय नमो नमः। அனைவருக்கும் வணக்கம். பதிவு 117. சென்ற பதிவில் அமித தேஜனும் ஸ்ரீ விஜயனும் ஆனந்த கல்பத்தில் போயிட்டு ஆதித்ய சோழ தேவனாகவும் மணிசூல தேவனாகவும் ஆயிட்டாங்க அப்படின்ற வரைக்கும் பார்த்தோம். இப்போ தொடர்ந்து படிக்கலாம். இவர்கள் இருவரும் விம்சதி சாகரோபம கால அவசானத்து ஜம்பூத்வீப பூர்வ விதேக வத்சகாவதி விஷய பங்கர நகரத்து ராஜா ஸ்திமித சாகரன் தேவிமார் வசுந்தரியும் அனுமதியும் என இருவர் ஆதித்ய சூலதேவன் வசுந்தரி புத்திரனாகி அபராஜிதன் என்னும் பலதேவனாயினன் மணிசூலதேவன் அனுமதி புத்திரனாகி அனந்த வீரன் என்னும் வாசுதேவனாயினன் இவங்க ரெண்டு பேரும் 20 கடற்காலம் அங்கே ஆனந்த கல்பத்தில் நல்லா சொர்க்க வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு ஜம்பூத்வீபத்தில் பூர்வ விதேகத்தில் வத்சகாவதி நாட்டில் பிரபங்கர நகரத்தில் ராஜா ஸ்திமித சாகரன் அப்படின்ற ராஜாவுக்கு ரெண்டு மனைவி வசுந்தரி அனுமதினேன். அதில் வசுந்தரிக்கு ஆதித்ய சோழன் அபராஜிதன்ற பிள்ளையாகவும் அனுமதிக்கு அபராஜிதன்ற பிள்ளையாக பிறந்து பலதேவன் ஆயிட்டார். அவர் பலதேவன் ஆயிட்டார். அனுமதின்ற மனைவிக்கு மணிசூல தேவன் வந்து புத்திரனாகி அனந்த வீரியன்ற வாசுதேவன் ஆயிட்டாங்க. அபராஜித அனந்த வீரர்கள் சகல கலா நிபுணராகிய பின் இவர்களுக்கு ராஜ்ய யவராஜ்ய பதம் கொடுத்து சம்சார நிவிருத்த சித்தத்தினாகிய ஸ்மிதசாகரன் ஸ்வயம் பிரப ஜனபதி சமீபத்தே ஜினதீக்ஷா பிராப்தனாகி வர்த்திக்கின்றவன் தரணேந்திர விபூதி கண்டு தத் விஷய நிதானம் செய்து அந்திய காலத்து தரணேந்திரனாயினன் அமித தேஜன் வந்து ஆதித்ய சூழனாக பிறக்கிறது அடுத்த பாவம். அதுக்கு அடுத்த பாவத்தில் வந்து இப்போ அபராஜிதன் பலதேவன் ஆகிட்டார் இல்லையா. மூணாவது இதுலேருந்து 9வது பாவத்தில் தீர்த்தங்கர் ஆகிடுவேன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இது ரெண்டா அமித தேஜனில் இருந்து இது 3வது பாவம் ஆயிடுது. ஆதித்ய சூழன் ஆகிட்டு இப்போ அபராஜிதன்ற பலதேவன் ஆகிட்டார். இந்த அபராஜிதான அனந்த வீரங்க ரெண்டு பேரும் சகல கலா நிபுணர் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு ராஜ்யம் ராஜ்ய பதவியும் யவனராஜ அதாவது ராஜாவாகவும் இளவரசராகவும் பதவி கொடுத்துட்டு சம்சார நிவிருத்தி சித்தத்தினாகிய ஸ்திமித ராஜா அவங்க அப்பா ஸ்திமித சாகரன் சுயம்பிரப ஜனபதி கிட்ட போயிட்டு தீட்சா வாங்கிட்டு இந்த துறவர வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருக்கும்போது தரணேந்திரன் விபூதியை பார்த்துட்டாராம். தரணேந்திர விபூதியை பார்த்துட்டு அதில் மனசு பிடிச்சி போய் நிதானம் பண்ணி இறந்து போய் தரணேந்திரனை போய் பிறந்துடுறாரு. மற்ற ஒரு நாள் ராஜ யுவராஜ பதஸ்தராகிய அபராஜித அனந்த வீரர்கள் ஆஸ்தான மண்டபத்திலிருந்து பர்பரியும் சிலாதிகையும் என்னும் இருவர் நாடக ஸ்திரீகளது நிறுத்த அவலோக்கனம் பண்ணியிருப்ப தத்ரைவ சந்நிகித்தனாகிய நாரதன் ஆஸ்தான மண்டபத்து சிறிது பொழுது நின்று பிரத்யுத்தான பிரணாமாதி ஸ்வசம்மானம் செய்யாத ராஜபுத்திரர்களை நோக்கி பிரக்ஷுபித்த சித்தத்தனாகி ஏதத் அவஜ்ஞா பலம் கடிது காட்டுவேன் என நினைந்து போகி சிவமந்திர போரத்து தமதாரி என்னும் வித்யாதர சக்கரவர்த்தி சமீபம் அடைய அவனும் பிரத்யுத்தானாதி சம்மானம் செய்த பின் சொல்லுவான் ராஜராஜனே பிரபங்கர நகரத்து அபராஜித அனந்த வீர ராஜாக்கள் நினைக்க யோக்கியமாகிய சொர்க்கலோக துர்லபமாகிய நர்த்தகி துவயம் அவரிடத்தே உள்ளதாக நின்றது என்று சொல்ல கேட்ட சக்கரவர்த்தி நர்த்தகி தர்ஷன குதூகலனாகி தத் சமீபத்து தூதரை விட்டனன். ஒரு நாள் இந்த ராஜா யுவராஜாவாகிய அபராஜித்தர் அனந்தவீரர் இவங்க ரெண்டு பேரும் தன்னோட ஆஸ்தான மண்டபத்தில் பற்பரி சிலாதிகை அப்படின்னு ரெண்டு நாடக ஸ்திரீகளோட
நிறுத்தியத்தை அவலோக்கனம் பண்ணினா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்து நிற்கும்போது அதுலேயே ஆழ்ந்து போயிடுறாங்க. அந்த நேரத்தில் சன்னிகத்தை நாக்கினா அந்த நேரத்துக்கு சபா மண்டபத்துக்கு நாரதர் வராரு. ஆஸ்தான மண்டபத்துக்கு வந்து கொஞ்ச நேரம் நின்று பார்க்குறாரு. பிரத்யுத்தான பிரணாமாதி ஸ்வசம்மானம் செய்யாது. அவரை பார்த்தது எழுந்துக்கிறது, எழுந்து நிற்கிறது, வணங்குறது, இந்த மாதிரி சன்மானம் பண்ணாத இருக்கிற ராஜபுத்திரர்களை பார்த்து ரொம்ப கோபமாயிடுச்சு. பிரக்ஷுபித்த சித்தத்தினாக்கு ரொம்ப கோபமாகி ஏதத் அவஜ்ஞா பலம் கடிந்து காட்டும். இந்த மாதிரி பண்ணதுக்கு, இந்த மாதிரி அவமானம் பண்ணதுக்கு நான் அதனோட பலனை காட்டுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிட்டு சிவ மந்திரபுரத்தில் போயிட்டு தமதாரி அப்படின்ற வித்யாதர சக்கரவர்த்திக்கிட்ட போய் சேர்றான். அங்கே போனதும் அவன் வந்து நாரதரை பார்த்ததும் பிரத்யுத்தானம், அதாவது எழுந்து நிற்கிறது, அவனை வணங்குறது, இந்த மாதிரி சன்மானம் செய்கிறாரு. அதை செஞ்ச பிறகு நாரதர் அவர்கிட்ட சொல்கிறாரு, ராஜராஜனே, நீ வந்து பிரபங்கர் நகரத்தில் அபராஜித அனந்தவீரிய ராஜாக்கள் இருக்காங்க, உனக்கே யோக்கியமான, உன் சபையில் மட்டுமே இருக்கிறதுக்கு யோக்கியமாக இருக்கிற சொர்க்கலோகத்தில் கூட இப்படி இவ்வளோ அழகான துர்லபமாக இருக்கும் அவ்வளோ அழகான நர்த்திகைங்க, அந்த மாதிரி ரெண்டு நர்த்திகைங்க அவங்ககிட்ட இருக்குது, அவரிடத்தே இருக்குது அப்படின்னு சொன்னதும் சக்கரவர்த்திக்கு அந்த நர்த்திகைகளை பார்க்கணும்னு ஒரே குதூகலமாயிடுச்சான். குதூகலமாயிட்டு இந்த அதுக்காக ஒரு தூதனை அனுப்பி விடுறாரு, நர்த்தகியை அனுப்பி பார்க்கணும்னு சொல்லிட்டு. இந்த விஜய அபராஜித அனந்த வீரிய கிட்ட அனுப்புகிறாங்க. பருவோபவாச சகித்தராகி தினபவனத்திருந்த ராஜபுத்திர தூத்த வசனம் கேட்டலுமே மனோ விஷாதம் அடைந்திருப்ப இவர்களது புண்ணியானுபவத்தால் பூர்வ திருத்தீய பவத்து வித்யா தேவதைகள் குறுகி எங்களால் என்ன செய்ய வேண்டுவது என்று சொல்லுதலும் சந்துஷ்டராகி தேவதா பூஜா பூர்வகமாக மந்திரிகள் மிசை வைத்த ராஜ்ய பாரதராகி வித்யா தேவதா பிரபாவ நிபந்தனமாக மாயையினால் நாடக ஸ்திரீகளது வடிவ கொண்டு தூத்தரோடு போகி சிவமந்திரபுரமடைந்து தமிதாரியை கண்ட பின் அவர்களது நிறுத்த கீதாதி நிபுணத்தை கண்டு அதுபோது சக்கரவர்த்தி லக்ஷ்மியினை எய்தினான் போன்று சந்துஷ்டமனாகி அவர்களை புத்திரி கனகஸ்ரீயனுக்கு நிறுத்த கலா சிக்ஷனார்த்தமாக நியோகித்தனன். தூதன் அனுப்பியிருக்கிறார் இல்லையா, இந்த ராஜா தமிதாரின்ற இந்த வித்யாதர சக்கரவர்த்தி, அவர் வெறும் ராஜா இல்லை சக்கரவர்த்தி. அப்போது இந்த பருவ உபவாசம் முடித்து ஜினபவனத்தில் இருந்த ராஜபுத்திரர்கள் ரெண்டு பேரும் இந்த தூதரோட வசனத்தை கேட்டதும் மனோ விஷாதம் அடைந்தனர், மனசில் கஷ்டம் வந்துருச்சு, விஷாதம்னா துக்கம். இவர்களது புண்ணிய அனுபவத்தால் இவங்களோட பூர்வ கிருத்த புண்ணியம் பூர்வ திருத்திய பவத்து பூர்வத்தில் மூணாவது பவத்தில் இருந்த வித்யா தேவதைகள்லாம் வந்து இவங்கிட்ட எங்களால் என்ன செய்ய வேணும் அப்படின்னு கேட்குதுங்க. அதை கேட்டதும் இவங்க ரெண்டு பேருக்கும் சந்தோஷமாயிடுச்சு. அந்த தேவதையை பூஜா பூர்வகமாக அவங்க மந்திரிங்கிட்ட ராஜ்ய பாரத்தை கொடுத்துட்டு அந்த தேவதைகள் மூலமாக இவங்க ரெண்டு பேரும் மாயையால், அது தேவதா பிரபாவ நிபந்தன மாயையால், அவங்க அந்த தேவதை வந்து இவங்க ரெண்டு பேரையும் மாயையில் அந்த நாடக ஸ்திரீயை வடிவோடு ஆக்கிடுது. அந்த நாடக ஸ்திரீ வடிவோடு இவங்க போய் சிவமந்திரபுரத்துக்கு போயிட்டு தமிதாரி ராஜாவை பார்க்குறாங்க. இவங்களோட நாடக திறமையும் கீத நிபுணத்தையும் பாடுற திறன் நிபுணத்தையும் பார்த்து சக்கரவர்த்திக்கு பயங்கர சந்தோஷமாயிடுச்சான். எப்படின்னா லக்ஷ்மி தேவியே அவங்க அடைஞ்சிட்ட மாதிரி அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சான். அதனால அவன் தன்னோட புத்திரி கனகஸ்ரீக்கு இவங்களால நர்த்த கலா சிக்ஷனை பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் நியமிக்கிறாங்க. அவர்களும் கன்யகா பிரசாதத்திலிருந்து கனகஸ்ரீனுக்கு நிறுத்த சிக்ஷை பண்ணி வைக்கின்றனர். அவங்களும் கனகஸ்ரீக்கு நாட்டியம் சொல்லி வைக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்லோகம் வருது, அந்த ஸ்லோகமும் அர்த்தமும் பார்த்துட்டு மேல்கொண்டு படிக்கலாம். நிகத்திய ரிப்புமாகவே நிபத்தாலவருத்தக ஸ்புரத்த பணமண்டலே வினத்தமம் திரிகண்டாதிபக நரேந்திர மணிமௌலி சும்பித்த பாதார விந்தஸ்திரம் பிரம் பிரஹ்
பிருகன் மதிர நந்த வீரிய இதி விஸ்ருத பாத்துவக படிக்கிறாங்க நிகத்திய ரிபுமாகவே நிபத்ததஸ்திர ஜாலவருத்தக ஸ்புரத்த பணமண்டலே வினதமம் திரிகண்டாதிபக நரேந்திர மணிமௌலி சும்பித்த பதாரவிந்தஸ்சிரம் பிருகன் மதிர நந்தவீரிய இதி விஸ்ருதக பாத்துவக ஆகவே ஆகவே யுத்தத்தில் நிவதத் நிபதத் நிபதத் அஸ்திர ஜால ஆவருத்தக மேலிருந்து வீழ்கின்ற அஸ்திர சமூகத்தால் சூழப்பட்டவனும் ஸ்புரத் தபன மண்டலோ மண்டலோபம தனுகு ஸ்புரத் தப தப மண்டலோ தபன மண்டலோ மண்டலோபம தனுகு பிரகாசிக்கின்ற ஸ்புரத்தின பிரகாசிக்கின்ற சூரிய மண்டலம் போன்ற சரீரம் உள்ளவனும் ஸ்புரத் தபன மண்டலோபம தனுகு ரிபும் நிகத்திய சத்ருவினை கொன்று திரிகண்ட அதிபக மூன்று கண்டங்களுக்கு அதிபதியும் நரேந்திர மணிமௌலி சும்பித்த பத அரவிந்த அரசர்களுடைய இரத்தன கிரீடங்கள் படுகின்ற தாமரை போன்ற பாதமுள்ளவனும் பிருகத் மதிகி அதிகமான புத்தியுடையவனும் அனந்த வீரிய இதி விஸ்ருதக அனந்த வீரியன் என்று பிரசித்தனும் ஆனவன் சிரம் நெடுங்காலம் வக உங்களை பார்த்து காப்பாற்றுக. இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். அர்த்தம் மட்டும் திருப்பி சொல்ல படிக்கிறேன். யுத்தத்தில் மேலிருந்து கீழே விழற அஸ்திர சமூகத்தால் சூழப்பட்டவன் அஸ்திரம்னா இந்த அஸ்திரம் யுத்த கருவிகள் அஸ்திர சமூகத்தால் சூழப்பட்டவனும் அது அவ்வளோ உழுதான் அது பிரகாசிக்கின்ற சூரிய மண்டலம் போன்ற சரீரம் உள்ளவனும் சத்ருவை கொன்று மூன்று கண்டங்களுக்கு அதிபதியும் அரசர்களுடைய இரத்தன கிரீடங்கள் படுகின்ற தாமரை போன்ற பாதம் உள்ளவனும் அதிகமான புத்தியுடையவனும் அனந்த வீரியன் என்று பிரசித்தனமாக இருக்கின்றவன் நெடுங்காலம் உங்களை காப்பாற்றுக அப்படின்றது இந்த ஸ்லோகத்தோட பொருள். மேல் கொண்டு படிக்கலாம். என்று இவை முதலாயின கொண்டு நாடக சந்திகளுள் அனவரதம் அனந்த வீரிய குணஸ்தவனங்களை நர்த்தகிகள் முகத்தினால் கேட்டு தத்குண பரவசீகிருத்த சித்தத்தினலாகிய கனகஸ்ரீ இவ்வண்ணம் உங்களால் அனுவிரதம் குணஸ்துதி பண்ணப்படுகின்றவன் யார்க்குள் என்று ரகசியமாக வினவவும் அவர்களும் எங்கள் சுவாமி பிரபங்கர நகராதிபதி அனந்த வீர சக்கரவர்த்தி என்று சொல்லுதலும் அவளும் யாதானும் ஒருபடி தத் தர்ஷனோபாயமாவது சொல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்க அவர்களும் இந்த மந்திரானுஸ்மரணத்தால் காணலாம் என்று மந்திரோபதேச வியாஜத்தால் ஏகாந்தமாக அனந்த வீரியன் தனது ரூபத்தை காட்டினன். இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அனந்த வீரியனை பாராட்டி புகழ்ந்து பாடி பாட்டெலாம் சொல்லி கொடுக்குறாங்களா, இதை கேட்டுட்டு டெய்லி இது மாதிரி அனந்த வீரியனோட குணஸ்தவனங்கள் தான் குணத்தை பற்றிய பாடல்கள் தான் பாடுறாங்க. இந்த மாதிரி இந்த நர்த்தகிங்க முகத்தால் இந்த மாதிரி அனந்த வீரியனோட குணஸ்தவனத்தை கேட்டு கேட்டு அவங்க மேலே அந்த அந்த குணத்து குணத்தில் ரொம்ப ஆகர்ஷித்தமாக ஆயிடுச்சு, பரவசமாக ஆயிடுச்சான் கனகஸ்ரீக்கு. டெய்லி உங்களால் குணஸ்துதி பண்ணப்படுறவங்க யாரு அப்படின்னு ரகசியமாக கேட்குறா ஒரு நாள். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க எங்கள் சுவாமி பிரபங்கர நகர அதிபதி அனந்த வீரிய சக்கரவர்த்தின்னு சொல்கிறாங்க. சொன்னதும் ஏதாவது ஒரு உபாயத்தில் நான் அவரை பார்க்கணும், தரிசனம் பண்ணணுமே அப்படின்னு இவங்கக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க, கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. உடனே அவங்களும் இந்த மந்திர அனுஸ்மரணத்தால் காணலான்னு ஒரு மந்திரோபதேசத்தை பண்ணி அப்படி மந்திரோபதேசம் பண்ணுற மாதிரி ஒரு வியாஜியம் பண்ணி ஏகாந்தமாக தன்னோட தனியாக இருக்கும்போது தன்னோட ரூபத்தை அனந்த வீரியன் காட்டுறாரு. தத் ரூப லாவண்ய தர்சனானந்தரம் பரவச ஹிருதயத்தினலாகிய கனகஸ்ரீயனது உத்கண்டையினை அறிந்த பின் அனந்த வீரியன் தங்களது வரலாற்றை அறிவித்து அவளுடன் அப்பிரகாசமாக
சம்போக பரனாகி சென்றபின் அவளையும் கொண்டு அபராஜிதா அனந்த வீரர்கள் தமது வடிவினை கொண்டு சிம்மநாத பூர்வகம் ஸ்வவிருத்தாந்தத்தினை கோஷித்து ஸ்வநகரோன்முகராகி புறப்பட்ட பின் சக்கரவர்த்தியும் கன்யகா பரிரக்ஷகர் முகத்தினால் கன்யகா அபகரணம் கேட்டு அதி குப்பித்தனாகி ஸ்வசேனா சமுத்திரத்தினோடு புறப்பட்டு எதிர்த்து யுத்தம் செய்த பின் ஸ்வசேனா பராஜயம் கண்டு தமிதாரி தனது சக்கரத்தினை அனந்த வீரியன் அபிமுகமாக விட்டனன். அனந்த வீரியனும் தனது தட்சிண அஸ்தாசிரிதமாகிய அதனாலே தமிதாரியை லோகாந்தரம் அடைவித்தனன். இந்த அனந்த வீரியன் தன்னோட ரூப லாவண்யத்தை காமிச்சதும் ஓ பரவசமான ஹிருதயமாயிடுச்சான் கனகசிலிக்கு. அப்படியே ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அவளோட உத்கண்டையினை அறிந்த பின் உள்ளத்தில் இருக்கிற எண்ணத்தை அறிஞ்சிட்ட பிறகு அனந்த வீரியன் தங்களோட வரலாற்றை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் அப்சரஸ் ரெண்டு நாட்டியம் அங்கே கேட்டாங்க, அவங்கள அனுப்பாது நாங்கள் ரெண்டு பேருமே வந்தோம் அப்படின்ற மாதிரி அந்த தன்னோட வரலாற்றெல்லாம் சொன்ன பிறகு அது மட்டும் அதெல்லாம் சொல்லி அவளோட அப்பிரகாசமாக சம்போக பரனாகி சென்றவன் அவளோட சேர்ந்துட்டார் இவர் அனந்த வீரியன். அந்த கனகஸ்ரீயோட சம்போக பரனாகி சம்போகம் பண்ணிடுறாரு. அப்புறம் அவளையும் கொண்டு அபராஜிதா அனந்த வீர அவளையும் தூக்கிக்கிட்டு இந்த அபராஜிதா அனந்த வீரர்கள் தன்னோட வடிவத்தை எடுத்துக்கிட்டு சிம்மநாதம் பண்ணுறாங்க. ஸ்வவிருத்தாந்தத்தினை கோஷித்து சிம்மநாதத்தோட தன் விருத்தாந்தத்தின் நாங்கள் இந்த மாதிரி நாட்டிய மகளிர் இல்லை, இந்த மாதிரி இந்த ராஜா சக்கரவர்த்தி அர்த்த சக்கரவர்த்தி நான் பலராமன் அந்த மாதிரி விருத்தாந்தத்தினை கோஷிச்சுக்கிட்டு தன் நகரத்தை நோக்கி புறப்படுறாங்க. சக்கரவர்த்தியும் இந்த தமிதாரி சக்கரவர்த்தியும் கன்னிகா பரிரக்ஷகர் முகத்தால் இந்த கனகஸ்ரீயோட பாதுகாவலர்கள் முகத்தால் கன்யகா அபகரணம் கேட்டு கன்யகாவை தூக்கின்னு போயிட்டாங்கன்ற விஷயத்தை கேட்டு அதி குப்பித்தனாகி குப்பித்தம்னா கோபம், அதி குப்பித்தம்னா பயங்கர கோபம் வந்துடுச்சு. போயிட்டு தன் சேனா சமுத்திரத்தோடு போய் எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணுறாங்க. ஆனால் அவனோட சேனை வந்து தோற்றுது பராஜயம் கண்டு. பராஜயம்னா ஸ்வசேனா பராஜயம் தன்னோட சேனையோட தோல்வியை பார்த்துட்டு தமிதாரி சக்கரவர்த்தி என்ன பண்ணுறாரு, அனந்த வீரியனை நோக்கி தன்னோட சக்கரத்தை எய்கிறாரு. அது அந்த சக்கரம் என்ன ஆகுது, அனந்த வீரியனோட தட்சிண ஹஸ்தத்தில் போய் அடைக்கலமாயிடுது. அவர் வந்து அனந்த வீரியனும் அர்த்த சக்கரவர்த்தின்றதால அவரையும் கொல்ல முடியாது இல்லையா, அவரோட கையில் போய் இது அடைக்கலமானதும் இவர் வந்து அந்த சக்கரத்தை திருப்பி விட்டு தமிதாரி கொண்டுடுறாரு. சதநந்திரம் பித்ரு பிராத்ருவர்காதி பந்து ஜன விநாச துக்கித்தையாகிய கனகஸ்ரீயினை தேற்றி கொண்டு விமான ஆரூடராகி ஸ்வநகராபிமுகமாக போகின்ற போது சிவமந்திர புராதிபதி கனக புங்க வித்யாதர ராஜாவினுக்கும் ஜெயதேவிக்கும் புத்திரன் கீர்த்திதரன் இவன் ஸ்வபுத்திரனாகிய தமிதாரிக்கு ராஜபதம் கொடுத்து சாந்திகர முனி சமீபத்தை தீட்சித்து வருஷமாத்திரம் பிரதிமா யோகதாரியாகி நின்றவன் கேவலஜான பிராப்தராகி எழுந்தள்ளியிருந்த கீர்த்திதர ஜனபதி சமவ சரணமிசை போகாது விமானம் நிற்ப அதனை அறிந்து எழுந்து சமவசரணம் அடைந்து பிரதட்சணைக்க பிரணாம பிரதட்சணீகரண பிரணாம தர்ம சிரவண புரஸ்தரமாக இருந்த பின் கனகஸ்ரீ பகவானே எனது பந்துவர்க்க விநாச துக்கானுபூதி எனக்கு காரணம் என ஜனபதி அருளி செய்வார். அதுக்கப்புறம் இவங்க பித்ரு பிராத்ருவர்க்க தன்னோட தந்தை தன்னோட சகோதரர்கள்லாம் இறந்து போயிட்டாங்க இல்லையா, அந்த பந்து ஜனம் எல்லாரும் இறந்ததால் துக்கமாக ஆயிடுச்சு கனகஸ்ரீக்கு. அவளை தேற்றி தன்னோட விமானத்தில் ஏற்றிக்கிட்டு தன்னோட நகரம் நோக்கி போகிறாங்க இவங்க அனந்த வீரியனும் அபராஜிதனும். இப்படி போயிட்டு இருக்கும்போது சிவமந்திராதிபதி கனக புங்க வித்யாதர ராஜாவுக்கும் ஜெயதேவிக்கும் புத்திரன் கீர்த்திதரன்
ஈவன் ஸ்வபுத்திரனாகிய தமிதாருக்கு இந்த சிவ மந்திராதிபதி மந்திராதிபதி கனக பொங்க வித்யாதரனுக்கும் ஜெயதேவீந்திரனுக்கும் பையன் வந்து கீர்த்திதரன். இவர் தான் தன்னோட புத்தனாகிய தமிதாரி இப்போ யுத்தம் பண்ணி இறந்துட்டார் இல்லையா, அந்த தமிதாரிக்கு ராஜ்யபதம் கொடுத்துட்டு சாந்திகர முனி சமீபத்தில் போயிட்டு தீட்சை வாங்கிட்டு ஒரு வருஷம் பிரதிமா யோகதாரியாக நிற்கிறாரு. நின்று கேவல ஞான பிராப்தி ஆயிடுச்சு. அவர் எழுந்தரில் இருந்த கீர்த்திதர ஜனபதி சம அவர் கீர்த்தி அந்த கீர்த்திதர ஜனபதி சமவசரணம் அதுக்கு மேலே அந்த விமானம் போகாமல் நிற்குது. அப்படி போகாமல் நிற்கிறதால அதை இங்கே சமவசரணம் இருக்குது, அதான் நம்ம விமானம் போகலன்றது தெரிஞ்சு அந்த அதுலேருந்து இறங்கி வந்து சமவசரணத்தை அடைஞ்சு பகவானை பிரதட்சணம் பண்ணி பிரணாமம் பண்ணி தர்மசிரவணம் கேட்குறாங்க, தர்மத்தை கேட்குறாங்க. அப்போது கனகஸ்ரீ கேட்குறாங்க, பகவானே எனக்கு பந்துவர்க்க விநாச துக்க அனுபூதி அடைஞ்சதுக்கு என்ன காரணம், என்னோட பந்து ஜனங்கள்லாம் இறந்து போய் நான் துக்கம் அனுபவிக்கிறேன், இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, பகவான் சொல்கிறாரு, இந்த பூர்வ கதை கொஞ்சம் பெருசாக இருக்குது, இப்போ ஆரம்பித்த இது பதிவு ரொம்ப நீண்டு போயிடும், அதனால் இதோடு நிறுத்திக்கலாம். இன்றைக்கி அடுத்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.